நம்முடைய உணவுல 70-80% காய்கறிகளும் கீரைகளும் புலால் உணவுகளும் இருக்கணும். அந்த 70-80% கீரை இருக்கலாம், காய் இருக்கலாம், ஒரு மீனோ இறைச்சியோ கோழி துண்டுகளோ இருக்கலாம். அவருடைய 70% 30% தான் தானியங்கள் இருக்கணும், அது அரிசியோ இல்ல சிறுதானியங்களோ இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. ஆனா அந்த அந்த 70% உணவுகள்ல நம்ம வந்து அப்படி எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இல்லை. அது நான் வெஜிடேரியனா இருக்கட்டும், வெஜிடேரியனா இருக்கட்டும், அவங்கள பெரும்பாலான பேர் வந்து தானியங்களைத்தான் நிறைய எடுத்துக்கிறோம். நிறைய அரிசியை போட்டு சோறை வந்து மலை மாதிரி குமிச்சு போட்டு அதுல தொட்டுக்கிறது, கொஞ்சம் போல காய் இல்ல கொஞ்சம் போல ஒரு துண்டு புலால் துண்டு, அது வந்து சரியான உணவு திட்டம் இல்லை. சர்க்கரையை வெல்ல வேண்டும் என்றால், சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா தயவு செய்து இந்த குறிப்பை எடுத்துக்கொள்ள. காலை உணவுல வாரத்துக்கு 5 நாட்கள் காலையில நல்ல முளை கட்டின பாசிப்பயிறு, இல்லை என்றால் நல்ல சுண்டல், எல்லா தானியங்களும் போட்டு சுண்டல், அப்புறம் நிறைய காய்கறிகள் கீரைகளை அரைத்து செய்யக்கூடிய ஸ்மூதி என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்துல, அது மாதிரி அந்த காய்கறிகளை நல்லா வேக வச்சு அரைச்சு எடுக்கக்கூடிய ஸ்மூதி, இல்லை என்றால் எல்லா காய்கறிகளையும் வேக வைத்த சாலடோ, இல்ல வேக வைக்காமல் சாப்பிடக்கூடிய தக்காளி பழம், வெங்காயம், பல்லாரி, அது மாதிரி விஷயங்களை வைத்த சாலடு, இது மாதிரியான ஒரு இதோ, இல்லை என்றால் காய்கறி சாறு இல்ல பழச்சாறு வைத்துக் கொண்டு புரதத்துக்கு நல்லா 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் வந்து கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு கை நிறைய பாதாம் பருப்பு, இவற்றால் ஆன உணவு உங்க காலை உணவா இருக்கு. சார் அப்ப இட்லி தோசை நீங்க கூட 6ஆம் நிலை இட்லி ரொம்ப சிறப்பா இருக்கா எழுதிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா எடுத்துக்கொள்ளுங்க. அதை வந்து நான் சொல்றது இட்லி, அந்த இட்லிய வந்து உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல சிகப்புல மாப்பிள்ளை சொல்றாரு இட்லி சாப்பிட சொல்லுங்க, தினம் விடுங்க. நீங்க சர்க்கரை நோயாளியாக இருக்கிறதா இருந்தா இந்த மாதிரி காய் எடுத்து வாரத்துக்கு 2 நாள் அது நல்லா, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா அரிசியில இட்லியோ தோசையோ, இல்ல கவுனி அரிசியில வந்து கருப்பு கவுனி அரிசியில வந்து ஒரு பொங்கலோ, வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கணும். மீதி 5 நாட்கள் இது மாதிரி காய்கறி உணவு காலையில போகும். மதிய உணவுல ஒரு பெரிய தட்டுல 75% காய்கறி, நம்ம ஊர் நம்ம பக்கத்துல விளையிற நாட்டு காய்கறிகள் போதும், நல்லா பீர்க்காக்கா, சோரக்கா, புடலங்கா, அது மாதிரி காய், புலால் கொண்டு நல்ல மீன் உண்டோ, நல்ல வந்து ஒரு மட்டனோ ஏதோ ஒண்ண வச்சுட்டு கொஞ்சோல சோறு, அந்த சோறு நம்முடைய குடவாழை அரிசி இல்ல பால் குடவாழை இல்ல பூங்கார் இல்ல வெண்டார் இல்ல கருப்பு கவனி இல்ல நான் மாப்பிள்ளை சம்பா அது மாதிரியான அரிசி. நான் சமீபத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த கூட்டத்துல வந்து தஞ்சாவூரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய உணவு தொழில்நுட்ப அமைப்பினுடைய தலைவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சார் அந்த அரிசிலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்களா சார் இதுல பாத்துருக்கீங்கன்னா, அவர் சொல்றாரு ஆமா சார் கவுனி அரிசி எல்லாம் 51% 51 தான் வருது, 51ங்கிறது மீடியம் கிளைசிமிக், ரொம்ப நார்மலா எல்லா வெள்ளை அரிசிலாம் பாத்தீங்கன்னா 75-80 இருக்கும், பட் கவுனி கருப்பு அரிசி வந்து 51 தான் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு கேஸ்ட்ரிக் சிஸ்டம், ஒரு அலிமெண்டரி கனால் சிஸ்டமே வச்சு, டைஜஸ்டிவ் சிஸ்டமே வச்சு அதில் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு பார்த்து அவரே வேந்து சொன்னார், நிறைய சிறுதானியங்கள்ல நிறைய மரபு அரிசிகள்ல குறிப்பா கவுனியில இந்த மாதிரி ஜிஐ வேல்யூ வந்து 51 இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது கவுனி அரிசிங்கிறது வந்து வெறும் அந்த கைஸ்மி குறைவு மட்டும் இல்லை, கவுனி அரிசியில அந்த கருப்பு நிறத்துக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசயின்ஸ், அந்த ஆந்தோசயின்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் வாங்க, என்னன்னா நம்ம உடம்புல அழிவுகளை உருவாக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கூறுகள், செல்களுக்கு இடையில தங்கி இருக்கக்கூடிய கூறுகளை விலக்கி ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா உருவாகக்கூடிய தன்மை வந்து அந்த கவுனியில இருக்கு. புற்றுநோய் வரைக்கும் அது பயனளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக உடனே கவுனியில் சாப்பிட்டா கீமோட்ரக்லாம் கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ற வேண்டாம். தொடர்ச்சியா எடுக்கும்போது நமக்கு செல்களில் நடக்கக்கூடிய பிழைகள் நடக்காமல் இருப்பதற்கான சாத்தியம் வெள்ளை அரிசியை விட கவுனி அரிசியில இருக்கு. அப்ப அப்படியான அரிசியை வைத்துக் கொள்ளலாம். ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சர்க்கரை நோயாளியில ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ஒரு புற்றுநோயாளி 10 பேர் எடுத்தாங்கன்னா அந்த 10 புற்றுநோயாளிகள்ல 4-6 பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப சர்க்கரைங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க, அது வந்து என்னமோ சர்க்கரை நோய் இருந்ததுன்னா கொஞ்சம் அடிக்கடி உணர்ந்து போவாங்க, கொஞ்சம் மெலிஞ்சு போவாங்க மட்டும் அலட்சியமா இருந்துட வேண்டாம். முதல் 10 வருஷத்துக்கு அதுதான் இருக்கும், அடுத்த 10 வருஷத்துக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருப்பாங்க தெரியாது, ஆனா 3வது 10 வருஷம் ஒரு 35 வயசுல சர்க்கரை வியாதி வருது, 45 வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. 45-55 தான் ஒவ்வொரு பிரச்சனையா தலைதுக்கும். 55க்கு அப்புறம் முழுமையாக மருத்துவத்தின் பிடியில் தான் இருந்தாங்க. உப்பு சாப்பிட முடியாது, சிறுநீரகம் போய் சாப்பிட்றீங்க உப்பு சாப்பிடுறது, இப்படி எல்லாமே கட்டுப்பாட்டு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா மாறி. அதனால
இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள், சர்க்கரை, ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய், இது எது இருந்தாலும் நம்முடைய காலை உணவு நிறைய கீரை, காய்கறி, முட்டை, இது மாதிரி புரதமும் காய்கறிகளும் சேர்ந்த உணவா மட்டும் இருக்கட்டும், கார்போஹைட்ரேட வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும். அதுக்காக இதுல எல்லாம் கார்போஹைட்ரேட் இல்லாம இல்ல, அதனுடைய சதவீதம் குறைவு, புரதம் நிறைய இருக்கும், கார்போஹைட்ரேட் கொஞ்சமா இருக்கும். அதனால ரொம்ப எனர்ஜி இல்லாம போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். மதிய உணவுல நிறைய காய்கறி இருக்கும். இரவு உணவு எடுக்கும் போது பெரும்பாலும் அரிசியை தவிர்த்துடும். இரவு உணவுல நல்ல பழத்துண்டுகள் சாப்பிடலாம், கோதுமை ரவை உப்புமா வந்து கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், சிறுதானியங்களை அடை மாதிரி சாப்பிடலாம். சிறுதானியம் விஷயத்துல இன்னொன்னு நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். சிறுதானியம் நல்லதுதான், ஆனா சிறுதானியத்தை ஆராய்ச்சி மாவாக்கி அப்படி சாப்பிடுறத விட அதனை அந்த தானியத்தை அப்படியே ஒரு சாதமா பொங்கலா இல்ல கிச்சடியா சாப்பிடுறதுதான் சிறப்பு. அப்பதான் அது வந்து டைஜஷனுக்கு டிலே ஆகும். அந்த டிலே இந்த டைஜஷன் வந்து சர்க்கரையை வந்து அதிகம் உயர்த்தி விடாமல் தடுக்கும். அதையும் நல்லா மாவாக்கி அதுல வெந்தயத்தை போட்டு அதுல கொஞ்சம் ஜவரிசியை போட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கி அதுல ரோஸ்ட் கோஸ் சாப்பிட்டு அதுக்கு மேல எண்ணெயை விட்டு அப்படி சாப்பிட்டு சிறுதானியத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. சோ இப்படியான உணவு திட்டத்தை வைத்துக் கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.